வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் நியூஸ் சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்கறது தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு தொடர்பாக நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த உத்தரவு தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் அவ்வப்போது வெளியாகக்கூடிய அரசு ஊழியர்களுக்கான அப்டேட்டுகள் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இந்த ஊதிய குழு அமைப்பாங்க. இந்த ஊதிய குழுவின் ஊதிய குழுவில் இருக்கக்கூடிய இந்த உறுப்பினர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்தந்த துறை சார்ந்து பணிபுரியக்கூடிய அந்த அரசு அலுவலக சங்கங்களுடைய பிரதிநிதிகளை அழைச்சி அவர்கள் இருக்கக்கூடிய குறைகள் மற்றும் அவர்களுக்கு அவருடைய கோரிக்கைகள் எல்லாமே கேட்டு அதனுடைய அடிப்படையில் ஒரு பரிந்துரையை வந்து அரசாங்கத்தை கழிப்பாங்க. அந்த பரிந்துரையை ஏற்று அரசாங்கம் அந்த புதிய ஊதிய குழு வந்துட்டு நடைமுறைப்படுத்தி அது அந்த அடிப்படை அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்குவாங்க. அடிப்படை சம்பளம் மற்றும் பிற அலுவலர் செலவு உயர்த்தி வழங்குவாங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது 7வது ஊதிய குழுவான நடைமுறை வந்துட்டு வருது. இதற்கு முன்னதாக 6வது மற்றும் 5வது ஊதிய குழுவின் போதே பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய துறைகளில் இந்த அரசு ஊழியர்களுக்கு இந்த ஊதிய முரண்பாடுகள் இருக்கிறதா தொடர்ந்து நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டு வருது. அதாவது பார்த்திங்கன்னா 6வது ஊதிய குழு மற்றும் 5வது ஊதிய குழுவில் தொடரக்கூடிய அந்த ஊதிய முரண்பாடு தொடர்ந்து 7வது ஊதிய குழுவிலும் தொடர்றதால பல்வேறு அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு ஊழியர் சங்கங்கள் நீதிமன்றங்களில் தொடர்ந்து வழக்கு தொடர்த்தவனமாக இருக்காங்க. ஸோ அதாவது ஒரே துறையில் பணிபுரியக்கூடிய அல்லது ஒரே பதவியில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கும் வந்துட்டு இந்த ஊதிய முரண்பாடு இருக்கிறதுனால நிறைய வழக்குகள் நீதிமன்றங்களில் இன்னும் நிலுவையில் இருந்துட்டு வருது. ஸோ இது தொடர்பான ஒரு ஊதிய உயர்வு வழக்கில் கடந்த 2006 மற்றும் 7ஆம் ஆண்டுகளில் அரசு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 4500 பேருடைய இந்த ஊதிய விவரங்களை உடனடியாக சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊதிய குழுவுடைய பரிந்துரைகள் அடிப்படையில் சில துறைகளில் வந்து ஊதிய முரண்பாடு இருந்ததால் ஒரு நபர் ஆணையம் அமைச்சாங்க. அந்த ஒரு நபர் ஆணையத்தினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் ஊதிய விகிதங்கள் எல்லாமே மாற்றி அமைத்து ஒரு புதிய அரசாணையை பிறப்பிச்சிருந்தாங்க. அதில் 2009ஆம் ஆண்டிற்கு பிறகு நியமிக்கப்பட்டவர்களுக்கு இந்த ஊதிய உயர்வு சலுகை பொருந்தாது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த அரசாணைக்கு முரணாக உள்துறையில் பணிபுரியக்கூடியவங்க, அப்புறம் வந்துட்டு கல்வித்துறை, அப்புறம் வருவாய்த்துறை, சுகாதாரம், இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் பணிபுரியக்கூடிய 2009ஆம் ஆண்டிற்கு பிறகு பணியில் சேர்ந்த தட்டச்சர், சுருக்கழுத்தர், இந்த மாதிரி 4500 பேர் வந்து பலனடைஞ்சிருக்கனால இதே மாதிரியான பலப்பரங்களை தங்களுக்கும் ஊதிய உயர்வு மற்றும் 18% வட்டியோடு வழங்கணும் அப்படின்ற மாதிரி வேளாண் துறையில் பணிபுரியக்கூடிய தட்டச்சர் மற்றும் சுருக்கழுத்தர் எல்லாமே வந்துட்டு ஒரு 18 பேர் சார்பில் 2018ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி அவர்கள் 2009ஆம் ஆண்டிற்கு பிறகு நியமிக்கப்பட்ட அரசு ஊழியர்களுக்கும் இந்த ஊதிய உயர்வு பணப்பயன்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா அப்படின்ற விவரங்களை உடனடியாக அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. ஸோ இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் திரு பி எஸ் ராமன் அவர்கள் 2006 மற்றும் 7ஆம் ஆண்டுகளில் தட்டச்சர் மற்றும் சுருக்கழுத்தர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 4500 பேரின் பட்டியலையும், இவர்களில் ஒவ்வொரு துறைக்கும் எத்தனை பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க, இவர்கள் எத்தனை பேருக்கு இந்த ஊதிய உயர்வு சலுகையானது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற பற்றின விவரங்களை நாங்கள் விரிவாக தாக்கல் செய்யணும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இதனுடைய விளைவாக இந்த வழக்கினுடைய விசாரணை இவர்கள் செப்டம்பர் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்குது. ஸோ ஒருவேளை இந்த 2009ஆம் ஆண்டிற்கு பிறகு பணியமர்த்தப்பட்ட அந்த அரசாங்கத்தில் சொல்லப்பட்ட விதிகளுக்கு முரணாக யாராவது ஊதிய உயர்வு பெற்றிருந்தாங்க அப்படின்னா, அவர்களுக்கு இந்த 4500 பேருக்குமே வந்துட்டு இந்த ஊதியம் வந்துட்டு பிடித்தம் செய்யறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறதா தற்போது வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்குது. ஸோ இதுதான் தற்போது கிடைத்திருக்கிற செய்தி. இந்த செய்தி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் இருங்க. வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் அவ்வப்போது வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளுடன் கூட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.